நம்மளை மேல பயங்கரமான நாளா இருக்கு, இவ்வளவு வேகம போறாரு. சரி வர வர ஏப்பா, இது எப்படி இந்த கிட்டியில எலி மாட்டுது? காட்டி எண்ணெய் போட்டா பிடிச்சி அஞ்சு விடு. ஒரு கேப் இருக்கு, இதுல இதுலதான் போதும் இதுலதான் போதும் எலி போதும் இதுல போதும். அப்ப இந்த பயிர் இருக்குங்களா, வயிற்றுல இப்படி ஊனி ஓ மடிச்சு ஊனிடுறது, இப்படி ஊனிடுறேன். ஊனிட்டோம்னா அதிகம் காட்டணும் இல்ல, இது மேஞ்சிட்டு வருதா. இந்த பக்கம் தீனி இருக்கும், இந்த பக்கம் அரிசி வைப்பேன், அந்த பக்கம் அரிசி வைப்பேன். ஓ அரிசி தான் வைப்பேன். ஆமா, அந்த அரிசி வைத்துட்டு கால இதுல வச்சுச்சுன்னா ஓ அவ்வளவுதான். அப்ப நான் பெருவரில் பட்டாலும் அமைச்சு போட மாட்டேன், அதெல்லாம் தெரியும். வறுத்து திங்கிற மாதிரி போறது பூமாரையில் பொட்டு வச்ச பூங்குருவி மீம்பாகத்தான் தேர்ந்தது குருவி தன்னந்தனி.
தம்பி வாங்க சாப்பிடலாம், சாப்பாடு ரெடி, எலிக்கறி வறுவல். அருமையான ருசிக்கும். சின்ன பையன்ல சாப்பிடுது தம்பி, சின்ன பசங்களே சாப்பிடுற மாதிரி அப்படி தெரியுது. எப்பவுமே இந்த சோத்துக்குள்ள கதியை வச்சு சாப்பிட்டாதான் ஒரு ருசியே. அரும அருமை அது சுள்ளுன்னு காரமா ஜம்முன்னு தம்பி. என்னப்பா அப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்க, சாப்பிடு. சாப்பிடு. நல்ல ருசிப்பா, சோத்து விழாந்து சாப்பிட்டு பாரு, சமயம் ருசியா இருக்குது.